Hello friends, welcome to part 1 video of our free share market course. ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசுனா பெஸ்ட் ஷேர் ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நான் பர்சனலாக ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க சைன் அப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை யார் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பேசிக்காக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தெரியாமல் டெப்த்தாக நம்ம வந்து கற்றுக்காமல் உள்ளே போகிறதுனால தான் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் மாதிரி பண்ணி பணத்தை லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை கிளியராக பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு மாதம் 20,000 செலவாகுதுன்னு வச்சுக்கோமே. உங்களோட ஆடம்பர செலவு, அத்தியாவசிய செலவு எல்லாத்தையும் சேர்த்து 20,000 ஆகுதுன்னா அந்த எக்ஸ்பென்ஸை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் மீட் பண்ணுவீங்க? ஒன்று ஜாப்புக்கு போவீங்க, இல்லைனா பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணி அந்த எக்ஸ்பென்ஸை நீங்கள் வந்து பண்ணுவீங்க, கரெக்டாக? இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாபுக்கு போகாமல் பிஸ்னஸ் பண்ணாமல் நீங்கள் சும்மாவே இருந்தால் கூட உங்களால் அந்த 20,000 செலவு, அந்த மாத செலவான 20,000 நீங்கள் பண்ண முடியும்னா அதுதான் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இது நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கடைசி வரைக்கும் எம்ப்ளாயாவோ இல்லை பிஸ்னஸ் மேனாவோ இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உட்கார வச்சு சோறு போடும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நிறையா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 இயர்ஸ் பேக், 20 இயர்ஸ் பேக்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 58 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிங்கன்னா 58 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷன் மாதம் மாதம் உங்களுக்கு கிடைக்கும் இன்கம்மு. நீங்கள் அதுக்கப்புறம் எந்த வேலைக்கு போக வேண்டியதில்லை, அந்த பென்ஷன் வச்சே நீங்கள் வந்து வாழ்க்கையை ஓட்டலாங்கிறதுனால நிறையா பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன் ஸ்கீமை வந்து வேற மாதிரி மாற்றி உங்களுக்கு பிஎஃப்ங்கிற கான்செப்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு மாத செலவை உங்களால் வந்து ஈஸியாக பார்க்க முடியும், நீங்கள் வேலைக்கே போகாமல் பிஸ்னஸே பண்ணாமல் உங்களால் மீட் பண்ண முடியும்னா அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை யார் அட்டைன் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ராபர்ட் டி கியோசகிங்கிறவர் கேஷ் ஃப்ளோ குவாட்ரன்ட் ஒரு புக் எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு புக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கு நிறையா சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 4 விதத்திலாம் நம்ம சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 எம்ப்ளாயி வேலைக்கு போகிறோம், இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாயி சுய தொழில் பண்ணுறோம், இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ் மேன், இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. இதில் எம்ப்ளாயாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட வேலை பார்ப்பாங்க, அவங்களால சுதந்திரமாக இருக்க முடியாது, கரெக்டாக? இப்போ செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு சுதந்திரம் நிறையா இருக்கும், ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பணத்துக்காக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பெட்டி கடையே எடுத்து நடத்துறீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தான் அங்கே முதலாளி, நீங்கள் தான் அங்கே எம்ப்ளாயி, ஓகேவா? ஸோ இருந்தாலும் மக்களை டிபெண்ட் பண்ணி தானே நீங்கள் அந்த பெட்டி கடை நடத்துறீங்க. அப்போ யாரையாச்சும் ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியா இருக்குது. இந்த எம்ப்ளாயும் செல்ஃப் எம்ப்ளாயும் உழைச்சா மட்டும்தான் காசுங்கிற மாதிரி சிச்சுவேஷன், புரியுதுல ஃப்ரெண்ட்ஸ்? இந்த எம்ப்ளாயாகவும் செல்ஃப் எம்ப்ளாயாக மட்டும் நம்ம லைஃப்பில் இருந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து பிறந்ததே சம்பாதிக்கிறதுக்குங்கிற மாதிரியே இந்த சிச்சுவேஷனுக்கு அமைஞ்சிடும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்க தான் செய்யும். நம்ம கடைசி வரைக்கும் எம்ப்ளாயாவோ செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தேர்டாக பிஸ்னஸ்ங்கிற கேட்டகரியில் பிஸ்னஸ் மேன்ஸ் வருவாங்க. அவங்களுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு இன்கமர் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. பிஸ்னஸ் மேன் ஸ்டார்டிங்கில் ஒரு எம்ப்ளாயாவோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க டெவலப் பண்ணி நல்ல நாலேஜை கெயின் பண்ணி அவங்க வேலை பார்த்த ஃபீல்டுலேயே அவங்க ஒரு தொழிலை ஆரம்பித்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கூட வராங்க அவங்களுக்கு. இருந்தாலும் பிஸ்னஸ் மேனுக்கு என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா அந்த எம்ப்ளாயை பேஸ் பண்ணி தான் அவங்க தொழில் பண்ண வேண்டியது, கரெக்டாக? இப்போ ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் முதலாளியை பேஸ் பண்ணி தான் உங்கள் இன்கம் இருக்குது, கரெக்டாக? அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தொழிலாளியை பேஸ் பண்ணி தான் அவங்களோட இன்கமும் இருக்குது. ஸோ இவங்களும் யாரையாச்சும் ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயி அளவுக்கு கஷ்டம் இவங்களுக்கு இல்லைனாலும் பிஸ்னஸ் மேனுக்கும் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஓகேவா? இது எதுவுமே இல்லை, எந்த கஷ்டமுமே இல்லை. நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தாலும் நிம்மதியாக சம்பாதிக்க முடியும்னா அது இன்வெஸ்டாங்கிற கேட்டகரி தான் வருது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்டராக ஆயிட முடியாது. ஏன்னா நம்மள்கிட்ட முதல்ல இன்வெஸ்டர் ஆகணும்னா பணம் முதல்ல வரணும், பணம் இருக்கணும், பணம் முதல்ல நம்மள்கிட்ட கிடைக்கணும் நிறையா.
அப்ப இந்த பணம் நம்ம எதுல இருந்து கிடைக்கும்? ஒன்னு எம்ப்ளாயிங்கிற கேட்டகரியில இருந்து கிடைக்கும், இல்ல செல்ஃப் எம்ப்ளாயிங்கிற கேட்டகரியில கிடைக்கும், இல்ல பிசினஸ் பண்ற கேட்டகரியில இருந்து கிடைக்கும். இந்த மூணு கேட்டகரியில இருந்தா நீங்க பணத்தை மேக் பண்ண முடியும். அந்த பணத்தை நீங்க மேக் பண்ணி நீங்க சும்மாவே அந்த பணத்தை வச்சிருந்தீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் நீங்க இன்வெஸ்டர் ஆக முடியாது. கடைசி வரைக்கும் நீங்க எம்ப்ளாயாவோ இல்ல செல்ஃப் எம்ப்ளாயாவோ இல்ல பிசினஸ்லேயே பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல்ல பண்றவங்களும் இருக்காங்க, ஸ்மால் ஸ்கேல்ல பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிசினஸே பண்ணாலும் நீங்க வந்து கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆகவே முடியாது இந்த மூணு கேட்டகரியில இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்வெஸ்டாகிற கேட்டகரிக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும், நீங்கள் பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை ரன் பண்ண முடியும். இதை அட்டைன் பண்ணுறதுக்கு சிலர் வந்து 10 வருஷத்துலேயே அட்டைன் பண்ணிடுவாங்க, சிலர் 20 வருஷத்துலேயே அட்டைன் பண்ணிடுவாங்க, சிலர் 58 வயசு 60 வயசுன்னு தான் அட்டைன் பண்ணுவாங்க. அவங்கவுங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் அதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைகிறதுக்கான 4 பில்லர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக அந்த ஒரு 3-4 வீடியோ நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரும்போது நீங்கள் வந்து ஒரு தெளிவான பார்வையோட தெளிவான மைண்டோட வருவீங்க. இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது காரணம் என்னன்னா, நான் இன்ட்ரோ வீடியோல சொன்ன மாதிரி பல பெய்டு கோர்ஸையும் பீட் பண்ற அளவுக்கு நான் கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கிளாரிட்டியா கத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.